டியூப் தமிழ் காணொளி நேயர்களுக்கு காலை வணக்கம். அவசர செய்தி: ஐஎஸ் அமைப்பினுடைய தலைவர் அபுபக்கர் அல் பக்காடி படுகொலை. அமெரிக்க அதிபர் சொற்ப நேரத்தில் இது குறித்த பத்திரிகையாளர் மாநாட்டை நடத்த இருக்கின்றார். அவருடைய மரணம் உறுதி செய்வதற்கு உரிய வகையில் டிஎன்ஏ பரிசோதனையில் அபுபக்கர் அல் பக்காடி தான் மரணித்தது என்பதும் உறுதி செய்யப்பட்டு இருப்பதாக சிஎன்என் தகவல். மேற்கொண்டு இந்த விவகாரம் இன்று உலக ஊடகங்களில் முதன்மை பெற்று கொண்டிருக்கின்றது. அபுபக்கர் அல் பக்காடி அமெரிக்காவினால் தேடப்பட்டு கொண்டிருந்த ஒருவர். இவருடைய தலைக்கு அமெரிக்கா 25 மில்லியன் டாலர்கள் பணம் தரப்படும் என்று அறிவித்திருந்தது, உயிருடனோ அல்லது பிணமாகவோ ஒப்படைப்பவர்களுக்கு. இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய உளவு பிரிவாகிய சிஐஏ தரைப்பகுதியில் நடத்திய உளவறிதல் மூலமாக கொடுத்த தகவலை தொடர்ந்து அமெரிக்காவின் ஆளில்லா விமானம் உலங்கு வானூர்தி ஆகியவை தாக்குதலை நடத்தியிருக்கின்றன. சிரியாவினுடைய இட்லிப் நகர பகுதியில் இருந்து இவர் குடும்பத்துடன் துருக்கி நோக்கி நகர்ந்த பொழுது இந்த தாக்குதல் நடைபெற்று இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதலின் பின்னதாக தாக்குதல் நடைபெற்ற இடத்திற்கு அமெரிக்காவினுடைய தரைப்படை சென்று அங்கு மரணித்த அபுபக்கர் அல் பக்காடி தொடர்பான தகவல்களை சேகரித்ததாகவும் இதுவரையான செய்திகள் கூறுகின்றன. மறுபுறம் அயல் நாடுகளாகிய ஈரான், ஈராக் ஆகியவற்றுடைய உயர்மட்ட அதிகாரிகளும் அபுபக்கர் அல் பக்காடி கொல்லப்பட்டு விட்டதாக தெரிவித்திருக்கின்றன. மேலும் குருடிஸ்தானிய போராளிகளும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தாக்குதல் என்று குருடிஸ்தானிய போராளி குழுவினுடைய தலைவர் மஸ்லும் அபாடி தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்கா கடந்த இரவு 2 மணி அளவில் இந்த செய்தியை அறிவித்தது. அமெரிக்க அதிபர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நடைபெற்று விட்டதாக தெரிவித்திருந்தார். அத்தருணம் ஐரோப்பிய நேரம் 4 மணிகளாக இருந்தது. இன்று ஐரோப்பிய நேரம் 2 மணிக்கு அமெரிக்க அதிபர் உலக ஊடகங்களுக்கு இது தொடர்பான பேட்டியை வழங்க இருக்கின்றார். அபுபக்கர் அல் பக்காடி கொல்லப்பட்டு விட்டார் என்பதை அமெரிக்காவினுடைய இராணுவ உயர் பீடமாகிய பென்டகன் இன்னமும் உறுதி செய்யவில்லை. இருந்த பொழுதிலும் அமெரிக்க அதிபரனுடைய தகவலானது விடயம் உண்மைதான் என்பதை காட்டுவதாக இருக்கின்றது. அபுபக்கர் அல் பக்காடி கொல்லப்பட்டு விட்டார், படுகாயமடைந்து விட்டார் என்று பல செய்திகள் கடந்த காலங்களில் வந்தது குறிப்பிடத்தக்கது. அத்தருணமெல்லாம் அவர் தப்பியிருந்தார். ஆனாலும் ஒரு குறுங்காலத்தில் அவர் மசூல் நகரத்திலே இருக்கின்ற மசூதி ஒன்றில் உரையாற்றிய பின்னதாக உலகத்தின் கவனம் முழுவதையும் தனது சொந்த கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து சர்வதேச சமுதாயத்தின் கண்களுக்குள் விரலை வெற்று ஆட்டிய ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் இஸ்லாத்தை உயர்கல்வியாக கற்றவர் என்பதும், கடுமையான போக்குடையவர் என்பதும், அதே நேரத்தில் பின்லேடனுக்கு பின்னதாக சுனி முஸ்லீம் பிரிவினருக்கு ஒரு புதுவலு கொடுத்தவர் என்றும் கூறப்படுகின்றது. அபுபக்கர் அல் பக்காடி உண்மையில் இறந்து விட்டாரா? அமெரிக்க அதிபரனுடைய தகவல் வரை காத்திருத்தல் வேண்டும். தொடர்ந்து வருகின்றன இது குறித்த செய்திகள், இணைந்திருங்கள். இது தீப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.